கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனுக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. யோகித்ய வச்சுதவதாபுஜயுக்மரக்மவ்யாமோஹரஸ்ததிதராணித்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் ப்ரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோஜக்குழுவின் சார்பாக கே எஸ் ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் இப்போ மாசி மாதத்தை பற்றி விவரம் சொல்லுவாங்க. ஐயா, மாசி மாதம் சுபகிருத வருஷம் 2023 ஆங்கில வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரலும் உண்டான மாதத்தை வந்து மாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் வந்து மகரம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். இதை வந்து கும்ப மாதம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. இந்த மாசி மாதம் பார்த்தீர்களேனா 11ஆம் தேதி கார்த்தால் கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு வந்து இந்த மாதம் பிறகுது. இந்த மாதத்தில் மாதம் பிறகுறது அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை வந்து மாறிச்சுன்றதை வந்து மாதம்னு பிரிச்சிருக்காங்க. இது வந்து 300 டிகிரியிலிருந்து 330 டிகிரி வரலும் இருக்கக்கூடிய இடமாக இந்த கும்ப மாதம் கும்ப ராசிக்கு சூரிய பகவான் போகிறார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனா கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் வந்து பார்த்தீர்களேனா கோள்சாரத்தில் மேஷ ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும், ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும், சப்தமத்தில் வந்து கேத்து பகவானும், அதற்கு பிறகு பார்த்தீர்களேனா புத பகவானும் சனி பகவானும் வந்து 10ஆம் இடமான மகரத்தில் இருக்காங்க. சூரிய பகவானும் சுக்கர பகவானும் வந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்காங்க. மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும், அதாவது மாச கிரகங்கள்னு சொல்கிறது, இந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே பெயர்ச்சி ஆறுது, என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கறது அப்படின்றதையும் பார்க்கலாம். சுக்கர பகவான் வந்து 16ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதியே வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதற்கு பிறகு பார்த்தீர்களேனா இந்த மாத கடைசியில், மாசி மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீர்களேனா 13ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 13ஆம் தேதி வந்து பார்த்தீர்களேனா உங்களுக்கு வந்து மேஷத்துக்கு போகிறோம். அதனால் சுக்கர பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனா கும்பம், மீனம் மற்றும் மேஷம் இந்த 3 ராசிக்கும் போகிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனா புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் வந்து காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துல இருந்து, அதாவது மகரத்தில் இருந்து 21/2/2023 அன்னைக்கு அவர் வந்து கும்பத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு அவர் வந்து 9/3/2023 அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போகிறார். இவர் மீனத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீர்களேனா நீச்ச பங்கம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் வருது. இந்த காலகட்டத்தில் மிகவும் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விசேஷங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்குது. இந்த மாசி மாதத்தில் வந்து சுப முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. மாசி பூணல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர் பெற்றது. மாசியில் வரக்கூடிய திருமணங்களும் சரி, மாசியில் வரக்கூடிய கிரக பிரவேசங்களும் அதிகமாகவே இருக்கும். மாசி 1ஆம் தேதி, அதாவது என்ன சொல், அதாவது சிவபெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உகந்த மாதமாக இந்த மாசி மாதம் எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேனால் இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அதாவது 3ஆம் தேதியில் வருது.
இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி வருது. அன்னைக்கு வந்து விரதம் இருந்து இரவெல்லாம் முழிச்சிருந்து ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தோட வெற்றியை நோக்கி நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நோக்கி சென்றோமே ஆனால் கண்டிப்பாக ஈசனின் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மகா சிவராத்திரி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான பண்டிகையாக சைவர்கள் மூலியமாக கொண்டாடப்படுறது. இதை தவிர வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நான்காம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. இதில் வந்து அமாவாசையிலிருந்து வரக்கூடியது வந்து வளர்புரை சதுர்த்தியாகவும் பௌர்ணமியிலிருந்து வர்றத வந்து தேய்பிரை சதுர்த்தியாகவும் கொண்டாடுறாங்க. இதில் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து இந்த அருகம்புல் மாலை இல்லைன்னா எருக்கம் பூ இதெல்லாம் வந்து மாலையாக சாத்தி 108 தேங்காய் உடைச்சி ஒரு 100 தோப்புகரணம் போட்டு இந்த மாதிரி நம்மை நாமே வந்து அவரை பார்த்து பண்ணினோமே ஆனால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எதோட பார்த்தீர்களே ஆனால் இந்த வைணவத்தில் பார்த்தீர்களே ஆனால் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது 12 ஆழ்வார்களில் குலசேகரர் அப்படின்றவர் வந்து மன்னனாக இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாராக ஆனவர். இவருடைய அவதார நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாசி மாசத்துல வருது. இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த மாசி மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் வரப்போகுது, இந்த பலன்கள் மூலியமாக அவர்களுக்கு ஏற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த காலகட்டத்தை நம்ம தவிர்த்து வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சந்திராஷ்ட தினத்தன்று ஒருவேளை நம்ம ஏற்கனவே வந்து இந்த சந்திராஷ்ட தினத்தன்று வந்து இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதோ இல்லை வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வந்தது. ஆனால் அதற்கு என்ன எளிய பரிகாரங்களை செய்தால் அந்த சந்திராஷ்டமத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்களை செய்தால் இந்த மாசி மாசமான 30 நாட்களும் ஏற்றமாக இருக்கும் அப்படின்றத ஒன்னொன்னா வரிசையாக மேஷத்திலிருந்து மீனம் வரணும் பார்க்கலாம். இதை தவிர இந்த மாதம் பார்த்தீர்களே ஆனால் மாசி மகம் மிகப்பெரிய விசேஷம், கும்பமேளா அப்படின்னு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் இருக்குது. குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது கும்பமேளா கொண்டாடுறாங்க. இருப்பினும் மாசி மகம் இந்த மாதம் வருது. மாசி மகம்ன்றது பௌர்ணமி. ஏற்கனவே நான் வந்து என்னுடைய இதுவிலெல்லாம் சொல்லியிருக்கேன், பௌர்ணமியும் அமாவாசையும் முக்கியமான விஷயங்களாக நம்முடைய முன்னோர்களால் கருதப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம்ன்றது வந்து இருக்கிறதுலேயே முதன்மையான யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இன்ஃபேக்ட் குரு பகவான் தான் வந்து மிகப்பெரிய சுபர், அதனிலும் சுபத்துவம் அடையிறது வந்து பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் பெற்றவர்கள் வந்து அரசனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ அரசர்கள் கிடையாது, எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இந்த மாதிரியான பொசிஷனில் வந்து அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இது இந்த மாசி மகம் வந்து இந்த காலகட்டத்தில் வருது. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இந்த நேயர்கள் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். சில விஷயங்களை நாங்கள் வந்து பொறுமையாக சொல்லியிருக்கோம், பித்ருக்களினுடைய சாபத்தை பற்றி சொல்லியிருக்கோம், குழந்தை பாக்கியத்தினுடான பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம், குடும்பத்தில் பணம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான காரணங்களை சொல்லியிருப்போம். இதை அவசியமாக பாருங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐயாவுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார். நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களே ஒரு க்வெஸ்சனோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்களும் வந்து அதற்கு உடன்பட்டு செல்றதுன்றது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், அதாவது மேஷத்திலே ராகு இருக்கார் அந்த விவரம்லாம் முதல்ல ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த வரக்கூடிய சனி மாற்றத்தினால தான் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது
சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது மாச கிரகங்களான சூரியன் 11ஆம் இடத்துல இருக்குிறது மிக மிக சிறப்பு. இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நல்ல செல்வாக்கையும் புகழையும் அந்தஸ்தையும் தரக்கூடியவர். அங்கேயே சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். அதனால அவருடைய சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற காலகட்டத்தில் இந்த பண வரவெல்லாம் நல்லா இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடத்திலேயே சனி ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொழில்துறையில் இருக்கக்கூடிய நலவரம்லாம் இப்போ மாற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் பகவானும் அங்கே தான் இருக்கார். அதுக்கு அடுத்ததாக அவர் வந்து மகரத்துக்கும் மாறிடுறாரு. ஒரு 4ஆம் தேதியே மாறிடுறார். அதாவது மாசி மாதம் 4ஆம் தேதி ஆங்கிலத்துக்கு 16/2/2023 அன்றைக்கே மாறிடுறாரு. அப்போ சூரியன் சுக்கிரன் புதன் மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால 11ல இருக்கிறதுனால நல்ல நிலைமைகளையெல்லாம் உண்டாக்கி நல்ல புகழையெல்லாம் இந்த மாதம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் உங்களுக்கு 11ஆம் இடத்துலே சூரியன் இருக்கிறதுனால போன மாதத்தை விட இந்த மாதம் நல்ல நல்லதாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேபி ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீர்களே ஆனால் மேஷ ராசிக்கு ஏறுமுகமான காலமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம்னு சொல்லக்கூடியது அதாவது மாசி மாதம் கும்ப மாதம். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீர்களே ஆனால் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்ட ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து 2ஆம் இடத்துலையே இருக்கார். இது வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம். ஏன்னா பண வரவு நல்லபடியாக இருக்கும், ஆனால் வார்த்தைகள் தடித்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்லணும். ஏன்னா மாச கிரகத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இதில் இருக்கும்பொழுது செவ்வாய் பகவான் வந்து இந்த மாத கடைசி வரலும் அதாவது 14/3/2023 வரலும் பார்த்தீர்களேயானால் செவ்வாய் பகவான் ரிஷபத்திலே இருக்கார். இதை தவிர பார்த்தீர்களேயானால் சுக்கிர பகவான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே 11ஆம் இடத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடம் அதாவது அயன சயன போக ஸ்தானத்திற்கு செல்வது அப்படின்றது பார்த்தீர்களே ஆனால் 12ஆம் இடத்திற்கு போய் அதீத சுபத்துவம் பெறார். அதாவது குரு பகவானுடைய ஆட்சி வீட்டில் குரு பகவானும் சுக்கர பகவானும் வந்து அங்கே உச்சம் பெற்று போகிறார். இதனால் பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புடைய ஏற்றங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷங்கள் நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமும் அதிகமாக சுபத்துவம் அடைகிறது. அதாவது சுக்கர பகவானாலையும் குரு பகவானாலையும் 6ஆம் இடத்தை சமசப்தம பார்வையில் பார்க்க முடிகிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் எங்கே போய் கடன் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வீடு மனை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்று அப்கிரேட் பண்ணுவீங்க, இல்லை அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு வந்து புதுசாக ஒப்பந்தம் போட்டு பண்ணுவீங்க. வீட்டில் சுப காரியம் சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து உலகத்திற்கு சுக்கிர பகவான் மிகவும் முக்கியம். எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமத்தை கொடுப்பவர் சுக்கிர பகவான், குரு வந்து டிசிப்ளின் அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். காமத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் வந்து குருவினுடைய புத்திர காரகத்துவத்தை அடைய முடியும். இது வந்து உலக இயல். உலக இயல் என்பதை நீங்கள் அடையணும் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் விம்சோதரி தசைன்னு சொல்லக்கூடிய 120 வருஷத்து தசையில் 80லேருந்து 84 வருஷம் வந்து சுக்கிரனுடைய அணிக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் 2/3க்கு மேலே உலக இயலை சந்தோஷமாக ஆனால் டிசிப்ளினோடு அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் கொடுத்துருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏறுமுகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்துல உட்காந்துட்டு. இதை தவிர வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு கடன் வாங்கி நீங்கள் வந்து வீட்டை வந்து அபிவிருத்தி செய்வீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்ற காலமாக இந்த காலகட்டமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஏன்னா
வேலையை வைத்து வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு குரு தசை இல்லை 1, 5, 9 தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய மூதாதையர்களை முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை வந்து ஒரு தரமாக தொட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் புத பகவான், புத பகவான் வந்து 21/2/2023 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரார். அதற்கு பிறகு 9/3/2023 வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் புத பகவான் மீனத்தில் நீச்சப்பட்டு போகிறார். ஆனாலும் நீச்சப்பட்ட புத பகவான் 12 இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் 3-6 அதிபதிக்கு உண்டானவர் 12 மறைஞ்சு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் பெற்று மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னா 12 இடத்துல மறையிறதுனால திடீர் பணயோகம், 3 அதிபதி அப்படின்றதுனால உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலியமாக உங்களுக்கு திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய, வெளிநாட்டுக்கு போகணும்னு திட்டமிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீச்சல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணயோகங்கள் நிச்சயமாக வரும். அதுவும் வந்து பார்த்தீர்களேனால் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த சமையல் கலைஞர்கள், இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரி பீப்புள், டாக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். பண வரவு நிச்சயமாகவே நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வார்த்தைகளில் பொறுமை காக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன் அப்படின்னா 2 இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அவரே வந்து ராசியின் அதிபதின்றதுனால கொஞ்சம் பதட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் தடிப்புத்தன்மை சேரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் பொறுமையாக இருப்பது, விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லைன்னு சொல்லக்கூடியது மாதிரி பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது, சாலச்சிறந்தது. சரி, இந்த மாதத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா ரொம்ப அருமையாக தெளிவாக சொன்னீங்க, விளக்கமாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேசராசிக்காரங்களுக்கு 13/2/2023 சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து ஆரம்பிக்கிறதா வச்சுக்கிறோங்க. 14ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 15ஆம் தேதி அதாவது 15/2/2023 ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் எதையுமே எதவாகவும் யோசனை பண்ணியும் செஞ்சிக்கிறது நல்லது. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிற போது அவங்களுக்கு வந்து ஒரு பசும்பால், ஒரு 1/2 டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத விஷயங்களை நீங்கள் போய் அழுகினீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து மாற முடியும். அதாவது சந்திரன் அப்படின்னா தாயின் அர்த்தம், சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறல்ல, சந்திரன்கிறது தாய். அப்போ தாய்க்கு ஈடானது பசு. அந்த பசுவனுடைய பாலை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம போனோம்னா அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்புகள்லாம் விலகிடும். அந்த நாட்களையும் தவிர்த்துக்கணும். இது போக மாத கடைசியான 13/3/2023 14/3/2023 ஆக இந்த 5 நாட்கள் இவங்க சந்திராஷ்டமத்திற்காக தவிர்த்துக்கிடணும். அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பண்ணினீங்கனாலே சரியாயிடும், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த செவ்வாயின்ற கிரகம் 2 இடத்துல இருக்கிறதுனால ஐயா சொன்னாங்க, வாக்குஸ்தானத்தினால வீரியம் ஏற்பட்டு வாக்குனால் சில தடுமாற்றங்கள் வர்றதுனாலையும் கோபம் வர்றதும் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக நீங்கள் முருகப்பெருமானை போய் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மாதங்களில் வேண்டிட்டு வந்தாலே அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கிக்க முடியும், அது நன்மையாக மாறிடும். அதை போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் உள்ள விவரங்களை ஐயா சொல்லி முடிப்பாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க, அதாவது சந்திராஷ்டம தினத்தன்று வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் 1/2 டம்ளர் சாப்பிட்டுட்டு அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வரலாம் அப்படின்றத அருமையாக சொன்னீங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் முருகப்பெருமானின் அருள் மூலியமாக இந்த மாதம் மிகவும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக காளி தேவியை உபாசனம் செய்வது நல்லது. ஏன்னா ராகு பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் 10:12 ராகு காலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலோ காளி கோவிலோ அதாவது ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய கடவுளின் முன்னாடி
போய் வேண்டிட்டு வர்றது வந்து இந்த மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராகு பகவான் இருக்கார், சப்தமத்தில் கேது பகவான் இருக்கார். அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் காளியை உபாசனம் பண்ணுறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் கோவில் அந்த மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை.